கிட்டத்தட்ட ஒரு எண்டு பொசிஷனுக்கு வந்துட்டோம். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ரெண்டு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் இல்லை அப்படிங்கிறனால இப்போ தான் கிளாஸ் முடித்தோம். முடிச்சுட்டு அந்த ப்ராசஸிங்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் பேர் நம்மளை நம்பியிருக்கீங்க. நம்பிக்கை நம்ம என்ன இவர்கிட்டருந்து ஏதாவது கிடைக்கும், ஏதாவது சொல்லுவாப்பில் அப்படின்னு. ஸோ அதில் இந்த குரூப் ஃபோருக்கு 100% வேலை செஞ்சுருக்கோம். அந்த வேலைக்கான பலன் வந்து நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் 100% நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். பயப்படாமல் செம்மையாக எழுதுங்க. ஃபியர் ஃபேக்டரே வேணாம். நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தொடர்பில் நீங்கள் எல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். அந்த தமிழுங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும். அந்த கனெக்ஷனால தான் நம்ம மக்கள், நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தக்கார பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈவன் ஃபார் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் என்னென்னவோ பண்ணியிருக்கோம். நிறைய மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கோம், க்வெஸ்சன் பேப்பர் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் நானும் எக்ஸாம் எழுதுகிறேன். நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பாசிட்டிவாக 100% மாற்றும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். செம்மையாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழு நோக்கம். அதுக்காக என்னோடய சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதன் பிறகும் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பாருங்க, நல்லா நான் வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கும். ஒன்று சோழ பரம்பரை, இல்லை பாண்டிய பரம்பரை, இல்லை பல்லவ பரம்பரை, இல்லை சேரன், இதில் ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்றில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் வச்சுங்க. நம்ம ஏற்கனவே இந்த உலகத்தையே ஆண்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளை வந்து நம்ம லீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்கோம். அது வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிடுறீங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ. நல்லா எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி நான் எதுவும் டிப்ஸ்லாம் சொல்லணுங்கிற விருப்பம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பிரில்லியன்ட் கேண்டிடேட் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வேலையை மட்டும் மிக சிறப்பாக செய்யுங்க. நான் அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அதனால் அந்த விஷயத்தை மறுபடியும் காலையில் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்களான்னு தெரியல. எனவே ஆல் தி பெஸ்ட். சூப்பராக எழுதிட்டு வாங்க. எல்லா நான் சொல்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே, நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் நம்ம லிங்க்ல இருக்கீங்களோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தனித்தனியாக சொல்ல முடியல, அதனால் மொத்தமாக சேர்த்து வீடியோவை போட்டுறோம். செம்மையாக எழுதிட்டு வாங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட் தம்பி. இதே என் பையன். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எதுன்னு சொல்லுங்க. மாதிரியே சொல்லுமா? ஆல் தி பெஸ்ட் சொல்ல. கை கொடு. ஆல் தி பெஸ்ட். கை பிடித்து வைக்காமல் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ. சொல்லு. டாடா சொல்லு. டாடா சொல்லுமா? இப்படி சொல்லு. டாடா சொல்லு. டாடா சொல்லு தம்பி. பை. எக்ஸாம் எழுதிட்டு ஃபோன் பண்ணு. தேங்க்யூ.